இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, கால்ஸ் வரும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. இப்போ பை கால் வருது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பார்க்குறக்கும் நமக்கு க்ரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லி சிக்னல் மாதிரி இருக்கனால ரொம்ப ஈஸி அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நம்ம டெய்லி ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் வீடியோஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் கமாடிட்டிலேயும் ஷோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சில்வரில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3, இப்போ டைம் வந்து 7:00 மேலே பை கால் வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால்னு கூட சொல்லலாம். இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், அதான் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது நேற்று வந்த கால். இந்த காலையும் ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு இருக்க லைவ் காலை பார்க்கலாம். இது நம்ம சும்மா அப்படியே லைவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்துட்டு அந்த ஃபார்முலேட்டர் நாங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட பிரேக் அவுட் கான்செப்ட் பற்றி பிரேக் அவுட் ஆகிறப்ப இமீடியட்டாக நமக்கு கால் மாதிரி வரும். நம்ம வேலை ரொம்ப சிம்பிள், இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்போம், அந்த கால்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை மேனுவலாக உங்களால் ஆர்டர் போட முடியல அப்படின்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான், உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி. இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னா பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைனூர் மெசேஜ் அனுப்புங்க. பை கால் பார்த்தீங்கன்னா 67,444 வந்திருக்கு, 444. ஃபஸ்ட் ஆர் அட் 612 இருக்குது, செகண்ட் ஆர் அட் 781. அந்த கேண்டில்லேருந்து மேலே பாருங்கள் க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் ஆர் அட் செகண்ட் ஆர் அட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் அதுவும் முக்கியமான லைன் தான். ஃபஸ்ட் ஆர் அட்டுக்கு ஒரு 1:1 ரேஷியோவில் இருக்க ஸ்டாப் லாஸ் லைன், ஓகேங்களா? ஸோ டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும், அந்த கால்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேத்தே வந்த கால் தான், ஒரு ஈவினிங் டைமில் வந்துச்சு தான் நேற்றும். 71,700 நேத்துனா ஆக்சுவலி மண்டே மார்க்கெட் கிடையாது, ப்ரீவியஸ் வீக், ஓகேங்களா? 71,700 வந்த கால் பாருங்கள், நல்ல டவுன் சைட் இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து இன்றைக்கி ஓப்பனிங்கும் அதே அந்த மொமெண்டம் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது தான், இப்போ பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் ஒவ்வொரு கேண்டிலையும் ஸ்கேல்பிங் பேசிஸில் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் அதோட மெத்தட் படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இமீடியட்டாகவே நமக்கு கால்ஸ் மாதிரி கொடுத்துரும், அந்த கால்ஸ் வச்சு இன்ட்ராடே பண்ணிக்கலாம். நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அடுத்தும் கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் செகண்ட் ஆர்ட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறி 67,900 ரேஞ்சிலாம் பிரேக் அவுட் பண்ணுது. ஒரு சிங்கிள் கேண்டிலில் 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு கால்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், டக்குன்னு ஒரு கால் வேணும், மார்க்கெட்டோட இப்போ ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும்னா சாதாரண ஒரு கேண்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, இதை பார்க்கையில் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.